தேவதன் அப்பா சொன்னீங்க, என்ன மாதிரி கருத்துகள் இடம்பெற்றது? அவையெல்லாம் குடும்பம், அதில் சந்திரசேகர், தோல் திருமாவளன், சீமான், மு க ஸ்டாலின், நடிகர் மேர், ஆக்டர் மேர், அந்த சுதந்திரத்தையே எங்களை தமிழர்கள் விட்டு கொடுத்துக்கிறாங்க. கருங்காலி மாலை போட்ட சில பெரிய நடிகர் பேர் சொல்லல, உங்களுக்கு தெரியும் யார் யார் கருங்காலி மாலை போட்டிருந்தோம். அவங்களோட குடும்பத்தை பார்த்தா பிரிவு தான் யார். செருப்பு கூட சார், வீட்டில் அறந்து போன செருப்பு கூட வச்சுக்கலாம் சார், அதை எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் நான் இறந்தால் மூணு நாளைக்கு மேலே வைக்க மாட்டேன். என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளையாக இருக்கும், வைக்க முடியாது. ஏன்னா நான் தெரிச்சு அந்த வேலை கொண்ட கதிராமன் சென்று கதிராமத்தில் அங்கே கொடியேற்றுறது வந்து ஒரு முஸ்லீம் பள்ளியில் மானின் வருகின்ற தோளிலிருந்து வார் எடுத்து அதில் தான் போடுவாங்க. இத்தனை பேர் சிலையில் செய்யலாம், செம்பில் செய்யலாம், தங்கத்தில் செய்யலாம், அங்கே ஒரு சக்தியும் இல்லை. வருஷத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு மனுஷனையும் எங்களையும் தெய்வங்களாக்கி வழிபட்டு எங்களோட தமிழர்கள் சீர்குலைஞ்சு போக தேவையில்ல. தமிழந்த கோயில், தமிழந்த உரிமை, தமிழன்தான் முருகனே. விலை மதிக்கே இல்லாத தேரை நாசமாக போயிட்டு வெள்ளி வேல், இந்த வேலில் ஒரு வெத்தில் உங்களை நம்பி இந்த பூலோகத்தில் வரங்களை தர வரங்களை பிஸ்னஸ் ஆக்கிட்டீங்க. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்பாத குறிப்பாக செல்லச்சந்திக்கு வந்திருக்கோம். இந்த முருகன் கோயிலில் உள்ள வேலை பாத ஜாத்திரை ஊடாக கதிர்காமத்துக்கு கொண்டு வர திருநெற்று சித்தர் அவர்களை பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணா ஊடாக பார்த்தீங்கன்னா சந்திக்க வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர்கள், பிரபல அரசியல்வாதிகளிடம் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரை சந்திக்கிறதுக்காக இந்தியாவில் இருந்து கூட இங்கே மக்கள் வந்து வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நீங்கள் சந்திக்க போகிறோம். வாங்க இஸ் வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். இந்த தளம் வந்து சிவலிங்கங்கள் விதைத்த தளம். இது ஒரு சிறந்த தளம். முருகன் தமிழனை தமிழனை வந்து சந்தித்த ஒரு திருத்தலம். இதில் ஜீவசமாதி உள்ள ஒரு தளம். உலகத்திலே எத்தனையோ தளங்கள் இருக்கலாம், சித்தர்கள் சிவனை வழிபட்ட தளங்கள்லாம் உலகம் பூரா இருக்கின்றது. ஒரு தமிழனை சந்திக்கிறான்டா அதுவும் ஒரு சித்தர் தான். சிவலிங்கங்கள் விதைத்த தளம். இந்த தளத்தில், இந்த தளத்தில் 63 நாயன்மார்களுக்காக அரச நிலையில் அபி வச்சு வழிபடுற தளம். இந்த செல்லச்சன்னதி என்றது வந்து ஒரு 8 தலைமுறையை தாண்டி இந்த செல்லச்சன்னதி அடியார்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய மூதார்களை எங்களுடைய பிள்ளைகள் கைவிட்டாலும் இந்த இடத்துல வந்து கைலாசம் செல்லக்கூடிய இடம்தான் இந்த இடம். இந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இல்லை, அன்பில்லை. இறைவனை வழிபட வேணுமென்று அனைத்து மக்களுக்கும் இந்த முகநூல் ஊடாக தெரியப்படுத்துறது திருநீறு அணியுங்கள். திருநீறு அணிந்தவர்களான 63 நாயன்மார்கள், நாள்வார்கள், திருமூலர் 3000 மந்திரங்களை ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்க மந்திரத்தை எழுதி எழுதி விதைச்ச பூமி. அந்த மந்திரம் தமிழ் மந்திரம் மணக்குன்னு சொல்லி மாணிக்க வாசர் தான் அந்த மந்திரத்தை எடுத்து உரைச்சவர். வேதங்களை பகிர்ந்தவர், வேதங்களை தமிழில் இருந்து தான் அனைத்து மொழியும் அனைத்து இனமும் உருவாக்கப்பட்டது. தமிழன் என்று சொல்லேக்க எங்களுடைய நாவு உள்நாக்கத்தோடது. தமிழன், செந்தமிழன், வீர சைவம், மறவர், நாகர் இனத்தவர்கள். அதனால தான் எங்களோட தமிழர்கள் நயநாது நாகம்மாள், கண்ணியம்மாள், ராஜ ராஜேஸ்வரின்னு சொல்லி பேர்களை வச்சு வழிபட்டாலும் நாகர் இனத்தவர்கள். உலகம் பூரா இந்த தமிழர்கள் வாழ்கிறான்னு சொன்னால் அது முருகனுடைய அருள், ஞானம், அறிவு. சிவனால் உருவாக்கப்பட்டதான் முருகன். முருகன் அழகன், அவரை 108 வடிவத்தில் யாரார் வழிபட்டாலும் யாழ்ப்பாணம் தொண்டமன்னார் செல்லச்சன்னதி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு செல்லச்சன்னதியான் இருக்கிறார். செல்வம் அன்னதான கந்தன் சொல்லுவார்கள், காசுக்கார கந்தன் சொல்லுவார்கள். அன்புள்ளவர்கள், மனிதநேயம் உள்ளவர்கள், மனித நேயத்தை வளர்த்து கொள்ளணும்னா அனைத்து அடியார்களும் செல்லச்சென்னதி அல்ல. நாவல் மரம் ஒன்று இருக்குன்னு பாருங்கள், வயசு தெரியாது. இந்த அரச மரத்தை பாருங்கள், பூவரசை பாருங்கள். இதுக்கு இதிகாசனங்கள், வரலாறுகள், புராணங்கள். அகத்திய முனிவர் தொடக்கம் இந்த சித்தர்கள்னு சொல்லுவார்கள். சித்தர்கள் யார்? சிவனை வணங்கினவர்கள். தமிழர்களுக்காக வடிவமைச்சதான் முருகன். கூர்மையான அறிவு, பிறந்த மனம், வாழ்ந்த சிந்தனை. செல்லச்சன்னதியில் எல்லாரும் வேலை பார்க்கலாம். வெள்ளி வேல், இந்த வேலில் ஒரு வெத்தில் நுனி காம்பிருக்கு. இந்த செல்லச்சன்னதியை பற்றி புராணங்களை எடுத்து பார்த்தால் இப்போ யாரும் புராணங்களை தெரியாது. இதிகாசனம் உண்டா என்ன, வரலாறு உண்டா என்ன, நாங்கள் தமிழர்கள் யாருன்னு தெரியுது இல்லை.
இந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி எங்கட தமிழர்களை தேவையில்லாத மந்திரங்களையும் தந்திரங்களையும் உபதேசித்து எங்கட தமிழர்களை ஞானம் பெற வைக்காத அளவுக்கு வச்சிட்டார்கள். ஞானம் வேணுமென்றால் செல்ல சென்னதிக்கு வாருங்கள், கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு பூசுங்கள். திருநீறு அணியும் போது இந்த தமிழ இந்து சமயம் சைவ சமயம் என்று கோயில்களில் எத்தனையோ தலங்கள் இருக்கு. அந்த திருநீருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. கேட்டால் ஐயர்கிட்ட தீட்சை பெற வேணுமா? அதுதான் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு. கேளுங்கள் கிடைக்கும் என்று சிவபெருமானுடைய ஞானத்தால் தான் திரு வீவிரி பெருநாள் என்று கொண்டாடுறவங்கள். இதே யாழ்ப்பாணம் தொண்டமன்னார் செல்லச்சனிலிருந்து வேல் கொண்டு 58 நாள், 850 கிலோமீட்டர், 7 மாவட்டம், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்கள், பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்கள், 6 தலங்கள், இப்படியான தலங்களுக்கு வேல் கொண்டு போகிற பாக்கியம் இந்த அடியேன். இந்த நாட்டில் இனி ஒரு சித்திர தேரொன்று ஓடப்போகுண்டு. சித்திர தேர், அதாவது இந்த நாட்டில் நடந்த சூழ்நிலையால் வில மதிக்க இல்லாத தேரை நாசமாக போயிட்டு அதே தேருக்காக இங்கே ஒரு தேரொன்று செய்ய கொடுத்து அச்சு கோக்கப்பட்டிருக்கு. அந்த தேர் அடுத்த வருஷம் அடியார்கள் முருக பக்தர்களும் சிவர் அடியார்களும் இந்த தேரோடு செல்ல வேண்டும். அனைத்து மக்களும் அனைத்து தமிழர்களும் உங்களுடைய கர்ம வினைகளாக இருந்தானே, 7 தலைமுறைக்கு செய்த பாவங்களாக இருந்தானே பரிகாரங்கள் தேட வேணும் என்றால் நீங்கள் பரிகாரம் தேட வேணும்னு சொல்லி காசுகளை செலவழிக்காமல் இறைவனை கும்பிடுங்கள். யாக பூஜை செய்யணும், மண்டல பூஜை செய்யணும், அங்கே மனு இறைவனை கும்பிட்றதுக்கு மட்டும்தான் மனிதர் கையெழுக்க சொல்லியிருக்கு. பரிகாரங்கள் செய்து பாவங்களை போக்கிட்டால முருகனை கும்பிடுங்கள், சிவனை கும்பிடுங்கள். சிவன் தான் ஆதி அந்தம் இல்லாத அரும்பெரும் ஜோதி. எத்தனை பேர் சிலையில் செய்யலாம், செம்பில் செய்யலாம், தங்கத்தில் செய்யலாம், அங்கே ஒரு சக்தியும் இல்லை. சக்தி அன்பு பண்பு பாசம் நேசம் ஞானம் எல்லாம் சிவனோடைய முருகனோடையும் இருக்குது. அனைத்து மக்களும் செல்ல சென்னலில் அருள் கடாட்சம் பெற்று இனி இந்த யுகத்தில் வாழ வேண்டியவர்கள் சிவன் ஏற்கக்கூடியாக்கள். ஆரையும் ஆரையும் கும்பிட்டு கொண்டு போங்க, கும்பிட்டு கொண்டு போங்கண்டு ஒவ்வொரு வடிவங்களையும் அவதாரங்களையும் சிலை செய்து அனுப்பலாம். உங்களை நம்பி இந்த பூலோகத்தில் வரங்களை தர வரங்களை விஸ்னஸ் ஆக்கிட்டீங்க, சிவனை மட்டும் கும்பிடுங்க. சிவன் இன்றி அணுவும் அசையாது. இன்றைக்கு அயல் நாடான இந்தியாவை எடுத்து பாருங்கள், 29 மாநிலம் இருக்கு. 28 மாநிலக்காரன் சிவனை தான் கும்பிட்றாங்க. 18 திருத்தலங்கள் சித்தர்கள். இது இடையில் வருஷத்துக்கு இருக்கா வருஷத்துக்கு இருக்கா ஒவ்வொரு மனுஷனங்களையும் தெய்வங்களாக்கி வழிபட்டு எங்கட தமிழர்கள் சீர்குலைஞ்சு போக தேவையில்ல. அன்பே சிவம், சிவம் அன்பண்டாலே சிவம், திருநீருண்டாலே சிவனையா, திருநீருண்டாலே சிவசின்னம். பசித்திரு தனித்திரு விழித்திரு பா தேவி பதி பசு பாசம் கல்வி செல்வம் வீரம் பிரம்மன் விஷ்ணு சிவன். இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாகுவோம் என்றால் நாங்கள் எல்லாரும் திருநீறு அணுகிறோம். திருநீறு அணிவதால் எங்களுடைய மூக்கு நரம்பு, கண் நரம்பு, வாய் நரம்பு, காது நரம்பு, இதய நரம்பெல்லாம் நெற்றியில் இருக்குது. உயிரே நெற்றியில் தானே இருக்கு. இப்போ ஒரு கோயிலையும் தேவையில்லாத பிரசங்கங்கள், தேவையில்லாத நாடக கதைகள், தேவையில்லாத சினிமா கதைகள் நல்ல எங்களுடைய 63 நேரம் வேற மறந்துட்டாங்க. திருமூலர் என்ன திருமூலராருன்னு சொல்லி கொடுக்கணும் இல்லை. திருநீரை சொல்லிக் கொடுங்க, கையெடுத்து கும்பிட்றத சொல்லிக் கொடுங்க. அந்த வேலை கொண்ட கதிர்காமன் சென்று கதிர்காமத்தில் அங்கே கொடியேற்றுறது வந்து ஒரு முஸ்லீம் பள்ளியில், அந்த தமிழனுக்கும் வேலுக்கும் சம்பந்தம் இல்லாத பள்ளி. ஆனால் அங்கே இருக்கிறது வந்து பால் குடித்து வாழ்ந்த ஒரு தமிழன் சித்தர், பால் குடி சித்தர். அந்த சுதந்திரத்தையே எங்களை தமிழர்கள் விட்டு கொடுத்துக்கிறாங்க. கதிர்காமன்றது வந்து என்ன, காசி கதிர்காமன் சேதி சிதம்பரம். கதிர்காமத்திலேருந்து ஒளி கிடைச்சது தமிழர்களுக்காக. தமிழன் கோயில், தமிழன் உரிமை, தமிழன் தான் முருகனை. முருகன் பேருங்க பேர்கள் வச்சிருப்பாங்க. எங்களோட மூதார்களுடைய பேரை பாருங்க, வேலன், வெற்றி வேலன், கந்தையா, முருகையா. இப்போ இங்கிலீஷ் பேர்கள் வைக்கிறாங்க. ஒவ்வொரு பேர்களையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கு, பாலுக்குள்ள நெய் இருக்கு. கடவுள், கடவுள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் முருகன் இருக்கிறார். வேல் வடிவத்தில் எல்லாரும் முருகறாங்க. 64 கலை ஆற்ற சொந்தம், அதை வித்துட்டாங்க சீனாக்காரனுக்கும் ஜப்பான்காரனுக்கும். கையெடுத்து கும்பிட்ற கலையே தமிழனுடைய கலை.
சொல்கிற மந்திரமே தமிழ் மந்திரம். இப்போ தமிழ்னு சொல்லேக்கங்கிற நாக்கு உள்நாக்க முட்டுது. மற்ற மதத்துக்காரரை சொல்லி பாருங்க பார்ப்போம், சீனாக்காரன் அமெரிக்கங்காரன் சுண்டு தான் முட்டுது, உள்நாக்கு முட்டுது தமிழன். அப்போ அந்த வேலை இங்கேருந்து போகணும்ன்றது ஒரு இதிகாசனம், வரலாறு. இது சும்மா எழுதின கதை இல்லை, அந்த வேல் கதராமம் போகுது. இங்கேருந்து வேலை தருவாங்கள, அந்த வேலை கொண்டு புனிதமாக வேல் அசுரனை அழிக்கிறதுக்காக சக்தி வேல், அந்த அசுரனை அழிச்சும் மயிலாகையும் சேவலாகையும் உருவெடுத்தவர் தான் அசு முருகனால். அந்த வேல் 58 நாள், 850 கிலோமீட்டர். உலகத்திலே எந்த நாட்டவர்களாக இருந்தன, எந்த இனத்தவர்களாக இருந்தன, எந்த மதத்தவர்களாக இருந்தன, வரலாறு சிறப்புமிக்க நாள் 58 நாள், 850 கிலோமீட்டர், 7 மாவட்டங்கள், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்கள். செல்லச்சென்னதுலேருந்து முருகன் குந்தின இடம் வந்து உகந்த, வள்ளியோட வந்து உகந்தையில் தான் குந்தினார். உகந்த வந்து என்ன, ஒரு இயற்கை வளம், நல்ல மூலிகை மருந்துகள். நாங்கள் அந்த நேரத்தில் 63 நாயன்மார்களை கலையில் அங்கே தான் மூலிகை மருந்துகள் மரங்கள் இருக்கு, அங்கே போய்தான் முருகன் குந்தினவர். அங்கே இருந்து தான் கதிராமம் 7 நாள் பயணம், இலங்கையில் பெரிய காடு, பெரிய யுத்தம் நடந்த காடு, அசுரனுக்கும் முருகனுக்கும் பாலனுக்கும் சண்டை நடக்க அம்புகள் எய்து மலையெல்லாம் வெடித்த நாடு. அந்த மலையில் 21 கிணறு இருக்கு. இதெல்லாம் இந்த அடியனுக்கு கிடைச்சது யாழ்ப்பாணம் தொண்டமன்னார் செல்லச்சென்னு வேல் கொண்டு கதிராமத்துக்கு கொண்டு போய் கிடைச்ச ஞானம். அந்த ஞானத்தை தான் இன்றைக்கு இன்றைய நாளில் உபதேசம் பண்ணுறேன், எல்லா மக்களையும் பருந்தி கேட்குறேன். உடம்பு மூச்சு பேச்சு பார்வை நாடி நரம்பு ரத்தோட்டங்களாலும் பருந்தி கேட்பது, கையெடுத்து கும்பிடுங்க திருநீறு பூசணும். நீங்கள் இந்தியாவுக்கு போயிருந்த, நீங்கள் இந்தியாவில் ஜாஜியார் சந்திச்ச, நீங்கள் என்ன மாதிரி போச்சு பயணம்? இந்தியாவில் தான் அனைத்து சித்தர்கள் பக்தர்கள் யோகிகள் ஞானம் பெற்ற நாடு. இந்த அடியனுக்கு சிவனுடைய அருள் கடாச்சம். சிதம்பரம் என்றால் 9 வாசல் கொண்ட 9 ராஜகோபுரம். ஒரு மனிதனுக்கு 9 வாசல் இருக்குது, சூரியன் சந்திரன் குரு புதன் சுக்கிரன் ராகு கேது சனீஸ்வரன் செவ்வாய். ஒரு மனுஷனுடைய ஒரு மனித பிறப்பில் 4442 நரம்பு இருக்கு. அதுகளை தங்க ஆணிகளாகவும் தங்க ஓடுகளாகவும் பதிச்ச இடம் தான் சிதம்பரம். அப்போ அப்படியான தலங்களுக்கெல்லாம் போய் சித்தர்கள் சிவனை வழிபட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் அதில் ஒரு பைபிரட் இருக்கு. அந்த இதுகளுக்காக போய் தியானம் பண்ணிட்டு வர்றதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கேன். சில சில நடிகர் மேர் அரசியல்வாதிகள் கஷ்டப்பட மனிதர்கள் வந்து என்னை சந்திக்க வருவாங்க, நிறைய அற்புதங்கள். அந்த அற்புதம் என்ன காரணம் என்றால் திருநீறு அணிகிறதுக்காக என்னை தேடி வருவார்கள். அதில் சந்திரசேகர், தொல் திருமாவளன், சீமான், மு க ஸ்டாலின், நடிகர் மேர், ஆக்டர் மேர், அப்பாவியல், வருத்தம் துன்பங்களோடு, அதாவது செத்த உயிரை தவிர அது இறைவனாலேயே உயிக்க வைக்க இயலாது. நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு குடும்பம் பிரிஞ்சு குழந்தை பாக்கியங்கள் இல்லைண்டா, திருநீறு பூசி விட்டாலே அவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது. அது யார் திருநீறு பூசுகிறார்களோ, இறைவனோட அணுகி சிவனோட சிவந்த மந்திரங்களை போதிச்சும் அன்புள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் திருநீறு பூசினா அந்த திருநீரே எல்லாருக்கும் நல்ல பாக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் திருமாவளவர்கள் சந்திச்சிருக்கிறீங்க, விஜயவர்கள் அப்பா சந்திச்சிருக்கீங்க, என்ன மாதிரி கருத்துகள் இடம்பெற்றது? அவையெல்லாம் குடும்பம் பிரிஞ்சு நோய்வாய்ப்பட்டு பணங்களை வச்சுட்டு என்ன செய்கிறது ஏது செய்கிறது தெரியா இருக்கேக்க எல்லோரும் மனசால் நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்க, அதனால் போய் திருநீர் அணிஞ்சு விட்டேன்னு எல்லாம் ஒற்றுமையாகி கூட்டு குடும்பமாக இருக்கீங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நன்றி, வணக்கம். திருச்சி டெம்பிள், வணக்கம். வணக்கம். எங்களுக்கு இந்த திருநெற்று சித்தரை அறிமுகப்படுத்தி வச்சது பார்த்தீங்கன்னா அண்ணாதான், ரெண்டு பேருமே சித்தர்கள் தான், ரெண்டு பேருமே என்ன டிஃப்ரெண்ட்? ஐயா, நான் வந்து நான் சித்தர்களை பற்றி நான் சித்தர் இல்லை இல்லையா, சித்தர்கள் மேலே ஈடுபாடு கூட. அப்போ அவர் வந்து பக்தி மார்க்கமாக இருக்கும், பக்தி மார்க்கத்தில் வந்து சிலை வணக்கத்துக்கு தான் எல்லாம் வந்து அது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து ஞான மார்க்கம் போது சிலை வணக்கத்தை தவிர்த்து மெய்ஞானம் என்பது என்னென்னா வந்து விஞ்ஞானம் என்பது வெளியில் தேடுவது, மெய்ஞானம் மெய் என்பது உடலுக்கும் சொல்லலாம், மெய் என்பது உண்மைக்கும் சொல்லலாம். அப்படி நிறைய விஷயம் மெய் நான் உடலுக்கான ஞானத்தை தேடினா
நம்ம கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும் அப்படின்ற தான் என்னுடைய எண்ணம். அதே மாதிரி அப்போது இப்போ ஞான மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் வித்தியாசம் என்ன வந்து நான் பார்க்குறது, இப்போ நான் வந்து இறைச்சி மீன்லாம் சாப்பிடுவேன். அப்போ இங்கே இப்போலாம் கேட்பாங்க, உத்திராசம் போட்டுக்கிட்டு இறைச்சி மீன் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க. உத்திராசம் என்பது வந்து எங்களை வந்து உத்திராசி கொட்டை போடுறது என்னென்ன வந்து சொல்லுவாங்க வந்து, அது உத்திராசி கொட்டைக்கு நிறைய பேர்கள் இருக்குது. நான் என்னுடைய நிறைய விஷயத்தில் தெரிஞ்சு வச்சு எனக்கு பிடிச்சது என்னென்னு கேட்டால், உத்திராசம் என்பது வந்து தீட்டில் நான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மற்றவங்கள்ட்ட நான் வந்து நானாக தான் இருப்பேன், நான் மற்றவங்க மாதிரி மாற மாட்டேன், மாற முடியாது. ஏன்னா எனக்கு வந்து அப்படி தான் இருந்து பழகி இருக்கேன், நான் இறக்குற வரைக்கும் அப்படி தான் இருப்பேன். அது மாதிரி தான் நாங்கள் என்ன வந்து நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றம்னு இறைவன் பிழை செய்தாலும் குற்றம் குற்றமே சொல்லுது. அப்போ எங்களுக்கு உரிமை இருக்குது, இறைவனாக இருந்தாலும் அது இதாக இருந்தால் நான் அப்படி நான் நினைக்கிற ஒரு இது. அது எல்லாத்துக்கும் ஏற்றுக்கல மாட்டேங்க, அந்த கருத்தை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கல்வாங்க. நான் அப்படித்தான் சார் இருக்கிறது. நான் எல்லா சித்தர்களையும் பற்றி தேடும்போது என் சிவவாக்கியர் மேலே ஈடுபாடு, சிவவாக்கியரை படிக்க படிக்க நான் அவர் மேலே ஈடுபாடு கூட அவர பாடல்கள்லாம் மனசில் நிற்கும். இப்போ அவர் வந்து ஒரு பாடலில் அழகாக சொல்லுவார், மாட்டு இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர், மரக்கரைக்கு இடுவது மாட்டு சாணம் அல்லவான்னு கேட்பார். என்னையா நீங்கள் மாட்டு இறைச்சிலாம் சாப்பிட மாட்டேன்ட்டு அதுக்குன்னு சொல்லி இறைச்சி சாப்பிட வர சொல் கருத்தல்ல, அவருடைய ஆதங்கத்தை சொல்கின்றார் என்பது நான் நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது எனக்கு தெரியற மாதிரி இருக்குது. அன்றும் இன்றும் வேதியர் மரக்கறிக்கு இடுவது மாட்டு சாணம் அல்லவான்னு கேட்போம். மாட்டு சாணத்தின் மூலமாக தான் அந்த காலத்தில் வந்து உரங்கள் தயாரிக்கப்பட்டது. உரங்கள் மூலமாக வந்த விவசாயத்தை சாப்பிட்டாங்க. அப்போ நீங்கள் அப்படி அதை அப்படி செய்ய முடியும், அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி. ரெண்டாவது, மீன் இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர், வேதியர்கள் மீன் இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவர் கேட்பார், மீன் இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர், மூழ்குவதும் குடிப்பதும் நீர் இருக்கும் மீன் அல்லோன்னு கேட்பார். மீனெல்லாம் இருக்குது தானே தண்ணிக்குள்ளே, அப்போ குடிக்கிறதும் அதுதான், நீ குளிக்கிறதும் அதுதான் கேட்பார். ரெண்டாவது மூணாவது கேட்பார், ஆற்றிறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர், யாகம் நீர் ஆற்றலைன்னு கேட்பார். அடே நீ ஆற்றலை சாப்பிட மாட்டேன்றீங்க வேதியர்கள், யாகம் ஆற்றும் போது அந்த காலத்தில் நாம் 3000 வருஷத்துக்கு பிறகு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காலத்தில் மாதிரி நெய் இல்லை, நெய் வந்து பசுமாட்டில் வருகின்ற நெய்யை தான் எடுத்து இப்போ செய்கிறீங்க, எல்லாம் செய்வாங்க யாகம் செய்யும்போது. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆட்டில் இப்போ அந்த பாலை எடுத்து அதில் வந்து தயிராக்கி வெண்ணெயாக்கி அதில் தான் நெய் செய்து அதுக்கு வந்து யாகம் ஆகும், யாகம் நீட்டு ஆற்றலையா அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி, மான் இறைச்சி தின்றதில்லை என்றும் இன்றும் வேதியர், மார்பு நூல் நீ அணியலையோ அப்படின்னு கேட்பார். அந்த காலத்தில் வந்து இப்போ போடுற மாதிரி வேதியர்கள் மானின் வருகின்ற தோளிலிருந்து வார் எடுத்து அதில் தான் போடுவாங்க அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி அதே மாதிரி பூசை பூசை என்று பூசை காணும் பேதைகால், பூசை உள்ள தண்ணிலே பூசை கொண்டது எவ்விடம், ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டது என்று இயம்புமேனு கேட்பார். என்னையா நீ பூசை பூசை அப்புறம் பூசை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உன்னுடைய பூசையை அம்மன் எடுத்து விட்டார்களா ஆதி என்பது, அனாதி என்பது சிவன் எடுத்து விட்டாரா அப்படின்னு. அப்போ பூசை உள்ள தண்ணிலே பூசை கொண்ட நம்மளுக்குள்ளே தான் இறைவன் இருக்கின்றான்னு சொல்ல வர்றார் அவர் கருத்து. வெளியில் தேடப்படுவதில்லை கடவுள், உள்னா கடக உன்னுடைய உள்ளத்தை கடை உள்ளத்தை கடை கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி பாருங்க, அதான் கடவுள் அந்த தான் பேர் வந்துச்சு. கடவுள் உள்ளத்தை கடக்கும், நீங்கள் உள்ளத்தை கடக்கும்போது நாங்கள் நாம் யார், மெய்யை மெய்ஞானம் இந்த என்னை அறிவது தன்னை அறிவு நம்மளும் அறியணும். நீங்கள் நமக்குள்ளே போயிட்டு ஒரு கண்ணாடியை பார்த்து என்னுடைய முகத்தை நான் பார்க்கும்போது நான் நல்லவனா கெட்டவனா என்னுடைய மனசாட்சி சொல்லும். அப்போ உள்ளம் சொல்லும், இப்போ கடக்கணும் உள்ளத்தை கடக்கும்போது நான் யார் என்று சொல்லும், நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எல்லா மக்களும் நாங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அதே மாதிரிக்கு அவருக்கு நிறையா சொல்லுவாங்க, என்னது மண்கலம் வீழ்ந்த போது வேண்டும் வேண்டும் எடுக்குவார், வெண்கலம் வீழ்ந்த போதும் வேண்டும் வேண்டும், அது சரியாக பிள்ளையாக சொல்லலாம் அந்த வார்த்தை மறந்து நான் சொல்கிறேன். ஆனால் நம்கலம் வீழ்ந்த போது நாரும் என்று போடுவார் அப்படின்னு, என்னுடைய களம் வீழ்ந்த போது வைக்க முடியாது, 2-3 நாள் ஒரு செருப்பு கூட சார் வீட்டில் அறந்து போன செருப்பு கூட வச்சுக்கலாம் சார், அதை எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் நான் இறந்தால் 3 நாளைக்கு மேலே வைக்க மாட்டேன், என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் வைக்க முடியாது, ஏன்னா நான் தெரிச்சு என்ன அழுதாலும் போக வேணும். இப்போ அது மாதிரி ஆழமான கருத்துக்கள் இருக்கும். சித்திரம் சொல்லுவார், அவங்க சாமி கும்பிடுறதுக்கு அவங்க எதிர்த்தவர்கள் அல்ல, சிலை வணக்கத்துக்கு எதிர்த்தவர்கள் அல்ல, அவங்க சொல்கிறாங்க நீ உண்மை எது, அப்போ அது உண்மை அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு கிரிப் ஒன்று வரும். அந்த ஆன்மீகம் ஞானம் தியானம்ன்றது வந்து மன ஓட்டத்தை, இப்போ நான் எல்லாத்துக்கும் தியானத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்க, மனசை அமைதியாக வைக்கிறதுக்கு தியானம் பண்ணுறோம், நமக்கு வந்து நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு வைக்கிற தியானம், நான் பார்க்குற தியானம் அவங்க சொன்ன வழி என்னென்னா உன்னுடைய மனது எங்கே ஓடுகின்றது பார்த்து கொண்டே இருக்கணும். நான் இப்போ நானே நம்ம கண்ணை மூடக்குள்ளே 1000 சிந்தனை வரும்,
எப்போ தியானத்துக்கு உட்காருறீங்களோ ஃபஸ்ட்டாக ஆயிரம் சிந்தனை வரும். அந்த சிந்தனைகளை நீங்கள் வந்து நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டும் போது கஷ்டமாக இருக்கும். ஒருத்தரை பிடிச்சி மந்திரத்தில் வந்து திரு மந்திரம்னு ஒன்று இருக்குது, மந்திரத்தை விட பெருசு அது திருமூலனால் இயற்றப்பட்டது. அவர் கேட்பார், பார்ப்பனன் வீட்டு பார்ப்பசு ஐந்து உண்டு மேய்ப்பருமின்றி பார்ப்பனருமின்றி வெறித்து திருவண்ணன் சொல்வார். அது பஞ்சேந்திரியங்கள் நம்ம அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க? அண்டத்தில் உள்ளதுனா வந்து என்பது உலகத்தில் உலகத்துக்கு வெளியே இருக்கின்ற உலகத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளது எங்கள் பிண்டத்தில் இருக்கப்படின அந்த அஞ்சு இந்திரியங்களும் கண் மூக்கு வாய் இதெல்லாம் அஞ்சு இது தான் படைச்சிருப்பாங்க. இப்போ இறைவனுடைய ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அவர் சொல்லுவார், பார்ப்பனன் வீட்டு பார்ப்பசு ஐந்து உண்டு பார்ப்பனரும் இன்றி மேய்ப்பரும் இன்றி வெறுத்தி தெரிவன் அப்படின்னு. இப்போ மந்திரத்தில் பெரிய மந்திரம் வந்து திருமந்திரம் மந்திரநாமம். இந்த மந்திரங்கள்லேயும் நிறைய வகைகள் இருக்குது. பீஜ மந்திரம் இருக்குது, விதை மந்திரம் அப்படின்னு இருக்குது, ஸ்தூல மந்திரம் இருக்குது, இந்த உடம்புக்கு தேவையான மந்திரம் இருக்குது, சூஷ்ம மந்திரம் இருக்குது. அப்போ இதுகள் தீட்சையை பெற்றால் தீட்சை பெறாமல் கிடைக்கும் சார். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணலாம், மனிதன் கடவுளாக முடியும். எப்படின்னா என்னுடைய மனசை துப்பவராக வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ நீங்கள் வந்து நான் என்னுடைய கருத்து என்னென்னா வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் சாமியை கும்பிடலாம். அப்போ நாங்கள் விரதம் இருப்போம், எப்போடா பூசை முடியுதுன்ற ஃபீலிங் வரும். விரதம் பாருங்கள், எப்படா பூசை முடியுது, ஐயர் கொஞ்சம் லேட்டாக இழுத்துட்டாருன்னா அப்போ விரதம் இருக்க தேவையில்லை. நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, நீங்கள் விரதம் இருந்தாலும் ஓகே, விரதம் இருக்கிறது உடலுக்கும் ஆரோக்கியம். எப்பயும் வந்து எதனாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு டயர்டானதுக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட கொடுக்காமல் இருக்கிறீங்க, அது உடலுக்கும் ஆரோக்கியம். இறை பைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுக்குறீங்க, மற்ற நிறையா உங்களுடைய உள் அவயங்களுக்கு ரெஸ்ட்டை கொடுக்க அது ஓகே. சிலவர்கள் அதை மீறி அதுவும் தான் அப்படி இருக்க முடியாது. வீட்டில் இல்லத்தரசு இல்லை, ஒரு தாயானவளாக வேணும், ஒரு தாரமாக இருக்க வேண்டும். அவருக்கு உடல் ஆரோக்கியமாக தான் தன் பிள்ளையை பார்த்துக்கலாம். அவங்க எப்படி இருக்கணும்? ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால தான் ஆதிசைவர்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஆதிசைவர்கள் வந்து அசைவம் சாப்பிட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள மரக்கறி வந்து சத்துன்னு எனக்கு சொல்ல தெரியும். இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது வந்து என்னையோட வந்து எனக்கு ஆகி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணும் செஞ்சுட்டு போங்க, அப்படி இல்லைங்க சார். நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள். வாசனை வருகின்றது, நான் போய்கிட்டேன் கோயிலுக்கு, ஒரு இடத்துல ஏதாவது பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த வாசனை நுகர்ந்து கொண்டே போயிட்டு நான் விரதம் இருக்கும்போது போய்த்தேன், மனசு தான் அங்கே போயிடுச்சு. அதை விட நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டா கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ற அதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் சித்தர் வயதுகளும் அதுகளும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் டீப்பாக இறங்கணும். போலி சாமியார்கள் என்ன செய்வாங்க? நான் வந்து நிறைய பிரெயினை வாஷ் பண்ணிவிட்டு கருங்காலி மாலை போடுறது. அந்த கருங்காலி மாலை போட்ட சில பெரிய நடிகர்கள் பேர் சொல்லல, உங்களுக்கு தெரியும் யார் யார் கருங்காலி மாலை போட்டிருந்தோம். அவங்களோட குடும்பத்தை பார்த்தா பிரிவு தான் யாரு. கருங்காலி என்ன செய்யும் அப்படின்னா, அது ஸ்ட்ராங், என்னுடைய மனதை உறுதியாக வைத்திருக்கும். அப்போ நமக்கு வீட்டில் சண்டை சச்சரை வீட்டில் வரத்தர வேணும். கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை சச்சரை வராட்டி எங்கள் ஒரு குடும்பம் ஊரில் போகுது, அப்படி இருக்கணும். அப்போ என்ன இருக்கும்? என்னுடைய மனதை நான் கோபமாக இருந்தாலும் என்னுடைய மனதை உறுதியாக வைத்திருக்கும். அப்போ வந்து அங்கே மாற்றாது மாற்றாது. இப்போ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆன்மீகம் பக்தி மார்க்கமும் ஒன்றா போகலாம், ஞான மார்க்கமும் ஒன்றா போகக்கூடிய எல்லாம் ஒரு பாதை. நான் வந்து ஷார்ட்கட்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். ஓகே.